இன்னைக்கு வந்து சொரியானமும் கறி பொரிக்கிறதும் செய்ய போகிறேன். சொதியானங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தோப்புத்துறையில் உள்ள ஸ்டைலு. அதே சொதியானம் எப்படின்னா, தண்ணி பால் தேங்காய் எடுத்து வச்சுக்கணும். ஒரு தேங்காய் ஃபுல்லாக அந்த ஒரு தேங்காவை பால் எடுத்து புழிஞ்சி, இது தண்ணி பால். அடுத்தது இங்கே திக்குப்பால், இது வந்து திக்கான பால் எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் தண்ணி வந்து இதில், இது வந்து தேவையான பொருள். இதெல்லாம் சுதியானத்துக்கு என்னென்னா, தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம், மஞ்சத்தூள், பட்டை, ஜீரகம், மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து மிளகு, இதெல்லாம் பட்டை மிளகாய் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து முக்கியம் லெமன் தேவை. இதுக்கு முக்கியமாக ரெண்டு லெமன். இது வந்து கறி வே எப்படி பொரிக்கிறதுன்னு அதையும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடவா, மஞ்சளாக தான் இருக்கும் அந்த ஆணம், அதனால் மஞ்சத்தூள். இது ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டால் போதும், அரை ஸ்பூன். கொஞ்சோன்னு இதுக்கு வந்து கொத்தமல்லி தேவையான ஒரு ஸ்பூன் போடுங்க போதும். ஏன்னா இது வந்து ரசம் மாதிரியாக இருக்கும், ஆணை மாதிரியாக இருக்கும், அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி. இஞ்சி பூண்டு அப்படின்னு இது வாசத்துக்காக போடுறது ஒரு ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன் போடுறேன். இப்போ தக்காளி, ஒரு ரெண்டு தக்காளி வச்சுருந்தேன், ரெண்டு தக்காளி நல்லா பனஞ்சு இல்லையே. வெங்காயம் போடணும், அதுலேயே வெங்காயம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் அதுலேயே போடுங்க. போட்டு இது வந்து மூடி வச்சிருங்க, கொஞ்சம் நேரம் கொதி வரணும். இப்போ நல்லா சொதியானா கொதிச்சிருச்சு. இதை வந்து என்னன்னா இப்போ தாளிக்கணும், தாளிக்க போகிறேன். இப்போ வந்து இதுக்கு பட்டை மிளகாய் போடணும், அதுக்காக பட்டை மிளகாய் போட்டுக்குவேன். இதுக்கு பட்டையெல்லாம் போடணும், இதுக்கு பட்டை போடுறேன். ஏலக்காய் பட்டை போட்டால் வாசமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். இப்போ வந்து கடுகு நல்லா அடுத்தது வெந்தயம், இது வந்து தாளிச்சிட்டேன். இதில் ஊற்ற போகிறேன் கருவேப்பிலை போட்டுருந்தோம், கருவேப்பிலை இல்லாததுனால கருவேப்பிலை நான் போடலை, இதில் ஊற்றிட்டேன். என்னன்னா இதுக்கு அடுப்பை அமைத்திட்டு அதில் உள்ள சூட்லேயே நீங்கள் லெமன் ஊற்றணும். லெமன் உங்கள் புளிப்புக்கு நிறையா புளிப்பு தேவைன்னா புளிப்பு ஊற்றிங்க, இல்லை வந்து கொஞ்சம் தான் புளிப்பு தேவைன்னா ஊற்றிங்க. பார்த்துட்டு இப்போ வந்து லெமன் ஊற்றின பிறகு அதே லேஸு சூட்டில் லாஸ்ட்டாக வந்து திக்கு பால் எடுத்து வச்சுருந்தனால அது தண்ணி பாலில் கூட்டிங்கன்னு திக்கு பாலே லாஸ்ட்டாக இதில் ஊற்றணும். திக்கு பாலை நல்லா ஊற்றணும். இங்கே வந்து குளிர்னால உறைஞ்சி போயிருக்கு பால், தேங்காய் பால், தேங்காய் பால் கொஞ்சம் உறைஞ்சதுனால அதை நான் கொஞ்சம் இது பண்ணுறேன். லாஸ்ட்டாக இப்போ உப்பு, இப்போ லாஸ்ட்டாக உப்பு போடுறேன் அதுக்கு தேவையான அளவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுங்க. இப்படி தான் இருக்கணும், மஞ்சளாக இதாக இருக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது கறி பொரிக்கிறத காட்டுறேன். இப்போ வந்து கறியை பொரிக்க போகிறேன். வந்து எப்படி பார்த்துங்க, குக்கரில் கறியை போட்டுட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு ஜீரகத்தூள், நல்லா ஜீரகத்தூள் நிறையா போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன். இப்போ மிளகுத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டுங்க. மிளகாத்தூள், மிளகாத்தூள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஒன்றரை, நான் ஒன்றரை ஸ்பூனு கிட்ட போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூடாக போடணும், அப்போ தான் கறி பொரிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு ஸ்பூனு மேலே தான் நான் போட்டிருக்கேன்.
தேவையான அளவு உப்பு, நமக்கு எவ்வளோ தேவையோ அவளுக்கு உப்பு. இப்போ வந்து இதை நல்லா கிளறிக்கிங்க, நல்லா மசாலா எல்லாத்துலேயும் வர மாதிரி நல்லா பற்றி வச்சுக்கணும். நல்லா பற்றிக்கிட்டு இது குக்கரில் தானே வேக வைக்க போகிறோம், அதனால தண்ணி ஊற்றணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா கறி வேகட்டும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதும். வந்து இதை மூடி இப்போ வந்து வேகிக்கணும். இதுக்கு வந்து கறிக்கு ரெண்டு விசில், மூணு விசில் போடுவேண்ணா, மூணு விசில் போட்டு நல்லா வெந்துருச்சு கறி. இது கொஞ்சம் தண்ணி இருந்தால் இது மாதிரி வெத்த வச்சுக்கணும் கொஞ்சம் நேரம், அதுலேயே மசாலா சேரணும். அப்படியே இல்லை பட்டைத்தூள் கொஞ்சோன்னு நான் அப்படியாக்கி வச்சுக்கிறது போடுறேன், கொஞ்சம் வாசமாக இருக்குமே, இருந்தால் போட்டுங்க. லைட்டாக பழம் சட்டி இங்கே வச்சு எண்ணெயை ஊற்றுறேன், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதிலே லைட்டாக குடிக்கிறது. குக்கரில் உள்ள கறியை இதில் ஊற்றுறேன் எண்ணெயில். இப்போ வந்து நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெத்தணும். இது வந்து நல்லா இது மசாலா வந்து இதோட கறியோடு சேரணும், அது இறக்கி தட்டிகிட்டே இருக்கணும். இதுவும் லாஸ்ட்டாக இறக்குறதுக்காக இந்த லெமன் கொஞ்சம் குஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும், அதுக்காக வந்து நல்லா பாருங்கள் நல்லா பொரிய விடணும். அப்போ அந்த வாசமே தெரியும், நல்லா டேஸ்ட்டு வாசம், நல்லா வாசம் தான் பொரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. இது வந்து கறி பட்டதுன்னு சொல்லுவாங்க, பொரியல்னு சொல்லுவாங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுதியானத்துக்கு தான் இது மெச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் சோறு விட தான் சாப்பிட்ணும், வேறு இதெல்லாம் சுதியான சாப்பிட முடியாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.